உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றியும் அந்த நோய் வருவதற்குண்டான காரணங்களை பற்றியும் நம் வீட்டில் உள்ள உணவுப் பொருட்களையும் வீட்டிற்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகை பொருட்களையும் கொண்டு எவ்வாறு மருந்தாக மாற்றி அதிக செலவில்லாமல் நம் வீட்டில் இருந்தபடியே அந்த நோயை எப்படி குணப்படுத்திக் கொள்வது என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டால் என்னென்ன நோய்கள் வரக்கூடும், அந்த கிரகங்களுக்கு எப்படி பரிகாரம் செய்வதன் மூலம் அந்த நோயானது எளிதில் குணமாகும் என்பதை பற்றியும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் சில பேருக்கு ஏற்படக்கூடிய, அதாவது தோல் பகுதியில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளி வெண்படை, இந்த பாதிப்பு எதனால் வருகின்றது, இந்த வெண்புள்ளி வெண்படியை எப்படி நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் சரி செய்ய முடியும் என்பதை பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த வெண்குட்டம் என்ற சொல்லை அறவே தடை செய்துள்ளனர். இதற்கு வெண்புள்ளி வெண்படை என்றுதான் கூற வேண்டும். இந்த வெண்புள்ளிகள் வருவதற்கு நம் உடலில் உள்ள நிறம் இழப்பே ஆகும். அதாவது நம் உடலில் மெலனோசைட் என்ற ஒரு சுரப்பி உள்ளது. இந்த சுரப்பி சரியாக இருக்கும் பொழுது நம் தோலின் நிறம் நன்றாக இருக்கும். இந்த வெண்புள்ளி என்பது ஒரு நச்சு கிருமியால் ஏற்படுவதில்லை, ஒரு தொற்று நோயும் இல்லை, பரம்பரையாக வர வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை, கணவனுக்கு இருந்தால் மனைவிக்கு வரும் என்ற ஒரு கட்டாயம் கிடையாது, கணவன் மனைவியிடையே இந்த நோய் பரவுவதற்கு வாய்ப்பு இல்லை. நம் உடலில் நச்சு கிருமிகள் தாக்க முற்படும் பொழுது நம் இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் அந்த நச்சு கிருமிகளை அழித்து நம்மளை காக்கும். சிலரின் உடலில் அந்த வெள்ளை அணுக்கள் ஒரு உறுப்பையே, அதாவது அந்த உடலில் உள்ள ஒரு உறுப்பையே எதிரியாக நினைத்து அழிக்க ஆரம்பிக்கும். இதை ஆட்டோ இம்யூன் டிசார்டர் என்பர். ஒரு சிலரின் உடலில் இந்த வெள்ளை அணுக்கள் அந்த மெலனோசைட் என்ற சுரப்பியை தாக்க முற்படும். அவ்வாறு தாக்க முற்படும் பொழுது உடலில் எந்த பாகத்தில் இந்த பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்த பாகத்தில் நிறமியானது படிப்படியாக குறைந்து வெண்ணிற திட்டுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. வெண்ணிற திட்டுகள் ஏற்படும், இதையே வெண்புள்ளி வெண்படை என்கிறோம். இந்த வெண்புள்ளி வெண்படை பரம்பரையாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை, இது ஒரு தொற்று நோயும் இல்லை. ஆகையால் வெண்புள்ளி வெண்படை உடையவர்களை ஏளனம் செய்யக்கூடாது. அவ்வாறு ஏளனம் செய்யும் போது அவர்களின் மனது புண்படும். உடலில் ஏற்பட்டுள்ள வெண்புள்ளியை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து அந்த வெண்புள்ளியை உடலிலிருந்து அறவே நீக்க முடியும் என்பதை பற்றி பார்க்கப் போகின்றோம். வெண்புள்ளியை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எடுத்துக்கொண்ட பொருட்கள் முள்ளுக்கீரை சாறு, மிளகு, குங்குமப்பூ, கார்போகரிசி. இந்த முள்ளுக்கீரை என்பது சாலையோரங்களில் தானாக வளரக்கூடியது. நம் அன்றாடம் இதை பார்த்திருப்போம். இந்த முள்ளுக்கீரையில் இரண்டு வகை உண்டு. ஒன்று பச்சை நிறமாக இருக்கும், மற்றொன்று சிவந்த நிறத்தில் இருக்கும். இந்த முள்ளுக்கீரையில் தாமிரச்சத்தும் தங்கச்சத்தும் மிகுதியாக உள்ளது. இதை நாம் கண்டுகொள்வதே இல்லை. இந்த மூலிகையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டு வரும்பொழுது தேவையான தங்கச்சத்தும் தேவையான தாமிரச்சத்தும் கிடைக்கும். நம் உடலுக்கு தேவையான நிறத்தை கொடுக்க அந்த மெலனோசைட் என்ற சுரப்பிக்கு இந்த தங்கச்சத்தும் தாமிரச்சத்தும் உதவியாக இருக்கும். இந்த முள்ளுக்கீரின் இலைகளை எடுத்து நன்றாக சுத்தம் செய்துவிட்டு இதர கீரைகளோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது, எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது, கைகால் வலி முட்டி வலி போன்ற பாதிப்புகள் வராமல் காக்கக்கூடியது. முள்ளுக்கீரையின் சமூலத்தை, அதாவது இலை தண்டு முள் அனைத்து பாகங்களும் சிறு துண்டுகளாக நறுக்கி நீரில் கொதிக்க வைத்து சிறிது பனைவெல்லம் சேர்த்து பருகி வரும்போது மிகு தாகம் நாவரச்சி போன்ற பாதிப்புகளை தீர்க்கக்கூடியது. குளிர்காய்ச்சல் ஏற்படும்போது இந்த கீரைகளை எடுத்து சிறிதளவு மிளகு, சீரகம், ஓமம், இந்துப்பு, தனியா போன்ற பொருட்களோடு தீநீராக்கி பருகி வரும்பொழுது ஜுரம் படிப்படியாக குறையும். குளிர்காய்ச்சல் விஷக்காய்ச்சல் எந்த காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக சரியாகும். முள்ளுக்கீரை இலையை சிறிதளவு எடுத்து ஆமணக்கு இலையோடு சேர்த்து அரைத்து வெண்ணெயில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது கல்லீரல் மண்ணீரல் பலப்படும். சிறுநீரகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரி செய்யக்கூடியது. இந்த இலைகளை நன்றாக சுத்தம் செய்து தீநீராக்கி அதனுடன் சிறிது சோம்பு சேர்த்து பருகி வரும்போது சிறுநீரகத்தில் ஏற்பட்டுள்ள கல்லை வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டு. நீரை பெருக்கக்கூடியது,
கைகால் வீக்கத்தை சரி செய்யக்கூடியது. நம் உடலில் உள்ள ஹார்மோன்களை சரியாக இயக்குவதற்கும் மெலனோசைட் என்ற சுரப்பி அழியாமல் காக்கப்படுவதற்கும் வெள்ளை அணுக்களுக்கு சக்தியை கொடுப்பதற்கும் வெள்ளை அணுக்கள் மெலனோசைட் என்ற சுரப்பியை தாக்காமல் பாதுகாப்பதற்கும் பேருதவியாக இருப்பதால் நாம் இந்த முள்ளுக்கீரையை சாறை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் இலுப்ப எண்ணெய். இலுப்ப எண்ணெய் இலுப்ப மர விதையிலிருந்து எடுக்கப்படுகிறது. இலுப்ப மரத்தின் அனைத்து பாகங்களுமே அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. பிரசவித்த தாய்மார்களுக்கு பால் சுரப்பு குறைவாக இருக்கும்பொழுது இந்த இலுப்ப இலையை எடுத்து மார்பில் கட்டி வரும்பொழுது பால் சுரப்பு நன்றாக இருக்கும். இலுப்பம் பூவை தீநீராக்கி பருகி வரும்பொழுது மதுமேகம் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் படிப்படியாக குறையும். இலுப்ப பூவை பாலில் காய்ச்சி பருகி வரும்போது குளிர்காய்ச்சல், மிகு தாகம், நாவரச்சி, தொண்டைக்கட்டு போன்ற பல பாதிப்புகளை தீர்க்கக்கூடிய தன்மை இந்த இலுப்ப பூவை பாலில் காய்ச்சி அதனோடு சிறிது மஞ்சத்தூளும் சேர்த்து குடித்து வரும்போது மேலே சொன்ன பாதிப்புகள் அறவே தீரும். இலுப்ப மரத்தின் காய்ந்த பட்டையை எடுத்து நன்றாக இடித்து தீநீராக்கி பருகி வரும்பொழுது தோல் நோய்களை அறவே தீர்க்கக்கூடியது. நேயர்களே, இலுப்ப மரத்தின் பச்சையாக உள்ள பட்டையை எடுத்து நன்றாக இடித்து அதனோடு கசகசா சேர்த்து அரைத்து உடல் முழுவதும் பூசி சிறிது நேரம் ஊற வைத்து வெந்நீரில் குளித்து வரும்பொழுது தோல் நோய் அறவே தீரும். கரப்பான், சொறி, சிரங்கு, தினவு, படை போன்ற பல பாதிப்புகளை தீர்க்கக்கூடிய தன்மை இந்த பச்சை மரத்தின் பட்டைக்கு உண்டு. விஷம் அருந்தியவர்களுக்கு அந்த விஷத்தை வெளியேற்ற முடியாமல் சிரமப்படுவார்கள். அந்த நேரத்தில் இந்த இலுப்ப பின்னாக்கு 10 கிராம் நீரில் அரைத்து 50 மில்லி நீரில் கரைத்து உள்ளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த நஞ்சானது வாந்தி வழியாக வெளியேறி விரைவாக அவரை காப்பாற்ற முடியும். இலுப்ப பின்னாக்கை லேசாக சூடேற்று கட்டிகளின் மீது வீக்கத்தின் மீது போட்டு வரும்பொழுது அந்த வீக்கம் படிப்படியாக குறையும். உடையாத கட்டியாக இருந்தால் உடைந்து விரைவில் ஆறும். மண்டை கரப்பான் என்னும் நோய் பாதிப்புடையவர்கள் இலுப்ப பின்னாக்கி சிறிதளவு, பூவரசம் பட்டை சிறிதளவு, வேப்பம் பட்டை சிறிதளவு இந்த பொருட்களை கொண்டு தேங்காய் எண்ணெயில் தைலமாக காய்ச்சி தலையில் தடவி வரும்போது அந்த கரப்பான் அறவே தீரும். முடி உதிர்தல் உடனடியாக நின்று நன்றாக முடி வளரும். இலுப்ப எண்ணெயை இளஞ்சூடாக்கி உடல் முழுவதும் பூசி குளிக்கும்போது உடல் வலியை போக்கும். தோளிலே ஏற்பட்டுள்ள கிருமிகளை அழிக்கும். தோலை ஒரு கவசம் போன்று பாதுகாக்கும். வெண்புள்ளிகளை வளரவிடாமல் தடுப்பதற்கும் தோலிற்கு ஒரு நல்ல அழகான நிறத்தை கொடுப்பதற்கும் இலுப்ப எண்ணெய் பெரிதும் பயன்படுவதால் நாம் இலுப்ப எண்ணெயையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கார்போக அரிசி. தோலில் ஏற்பட்டுள்ள சொறி, சிரங்கு, படை, வெண்புள்ளி எந்த பாதிப்பாக இருந்தாலும் கார்போக அரிசி அதை உடனடியாக சரி செய்யக்கூடிய மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. தலை முதல் பாதம் வரை உள்ள எந்த விதமான தோல் நோய்களாக இருந்தாலும் அந்த தோல் நோய்களை அறவே தீர்க்கக்கூடிய தன்மை கார்போக அரிசிக்கு உண்டு. கார்போக அரிசியை நேரடியாக பயன்படுத்த முடியாமல் இதர எண்ணெய்களோடு, அதாவது தேங்காய் எண்ணெய், இலுப்ப எண்ணெய், புங்க எண்ணெய் போன்ற எண்ணெய்களோடு மற்ற சரக்குகளோடு சேர்த்து தான் பயன்படுத்த வேண்டும். மற்ற மூலிகைகளோடு சேர்ந்து தான் பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு மிகச்சிறந்த இரத்த சுத்தியாகவும் ஹார்மோன் சுரப்பை சரி செய்வதற்கும் பயன்படுகிறது. மெலனோசைட் என்ற சுரப்பி அழிக்கப்படாமல் காக்கப்படுவதற்காகவே நாம் மிளகை எடுத்து வைத்துள்ளோம். மிளகு இரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும் தோல் பகுதியில் உள்ள கிருமிகளை அழித்து தோலிற்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்கும் பெரிதும் பயன்படுகிறது. ஆகையால் மிளகையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் குங்குமப்பூ. நேயர்களே, குங்குமப்பூ அநேக அழகு சாதன பொருட்களில் சேர்க்கப்படுகின்றது. தோலிற்கும் முகத்திற்கும் நல்ல அழகை கொடுப்பதற்கு குங்குமப்பூ பெரிதும் பயன்படக்கூடியது. கருவுற்ற தாய்மார்கள் இரவில் படுக்கப் போகும்போது பாலில் 2-3 குங்குமப்பூவை போட்டு காய்த்து குடித்து வரும்போது பிறக்கப் போகும் குழந்தை அழகாகவும் சிவப்பாகவும் ஆரோக்கியத்துடன் பிறக்கும். குங்குமப்பூ தோலிற்கு ஒரு நிறத்தை கொடுப்பதற்கும் முக்கியமாக மெலனோசைட் என்ற சுரப்பியை பாதுகாக்கவும் மெலனின் என்ற நிறப்பொருளை கொடுப்பதற்கும் பேருதவியாக இருப்பதால் நாம் குங்குமப்பூவையும் எடுத்து வைத்துள்ளோம். தோலில் ஏற்பட்டுள்ள வெண்புள்ளி, வெண்படை இவற்றை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு அந்த வெண்புள்ளி வெண்படையை அறவே தீர்க்க முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது இந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்யப் போகின்றோம். அந்த தைலம் செய்யும் முறையை சிறிய இடைவேளைக்கு பிறகு அன்பான நேயர்களே,
இடைவேளைக்கு முன்பாக வெண்புள்ளி வெண்படை எப்படி வருகின்றது? அந்த வெண்புள்ளி வெண்படையை சரி செய்வதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு சரி செய்ய முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அந்த பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். இப்பொழுது அந்த வெண்புள்ளி வெண்படையை போக்குவதற்கு ஒரு தைலம் ஒன்று தயார் செய்யப் போகின்றோம். அந்த தைலம் செய்வதற்கு தேவையான பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். இலுப்பை எண்ணெய் 100 மில்லி, மிளகு எண்ணிக்கையில் 5, கார்போகரசி அரை தேக்கரண்டி, முள்ளுக்கீரை சாறு 4 தேக்கரண்டி, குங்குமப்பூ ஒரு சிட்டிகை, மிளகையும் கார்போகரிசியும் 1:2 தூள் செய்து எடுத்து வைத்து கொள்ளவும். முள்ளுக்கீரையை நன்றாக இடித்து சாறு எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது இந்த தைலம் தயார் செய்வதற்கு 100 மில்லி இலுப்பை எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். எண்ணெய் சூடாகும் முன்பாக முள்ளுக்கீரை சாறு 4 தேக்கரண்டியை சேர்க்கவும். மிளகு கார்போகரிசி தூள் செய்து வைத்துள்ளோம். இப்பொழுது அவற்றை சேர்க்கவும். நேயர்களே, இப்பொழுது குங்குமப்பூ ஒரு சிட்டிகை சேர்க்கவும். எந்த ஒரு தைலம் காய்ச்சும் போதும் நம் சாற்றை சேர்க்கும்போது அந்த சாற்றில் உள்ள பச்சை சலசல என்று சத்தம் வரும். கொதிக்கும் பொழுது அந்த சத்தம் அடங்கிய பிறகுதான் தைலம் நன்றாக தயாராகிவிட்டது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். தைலத்தில் உள்ள அந்த பச்சை படிப்படியாக குறைந்து சத்தம் குறைந்து விட்டது. இப்பொழுது இந்த தைலம் நன்றாக தயாராகிவிட்டது. ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ளலாம். வெண்புள்ளி வெண்படை பாதிப்படைந்தவர்கள் இந்த தைலத்தை உடல் முழுவதும் பூசி சிறிது நேரம் ஊற வைத்து அதன் பின்னர் சேக்காய், பச்சைப்பயிறு, கல்லமாவு இந்த கலவையை கொண்டு குளித்து வரும்பொழுது உடலில் ஏற்பட்டுள்ள அந்த வெண்புள்ளி வெண்படை படிப்படியாக குறையும். இந்த தைலத்தை தேய்த்து வரும்போது அந்த இடத்தில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பு உடனடியாக சரியாகும். வெண்புள்ளி வெண்படையால் பாதிப்படைந்தவர்கள் இந்த தைலத்தை சிறிதளவு எடுத்து அந்த வெண்புள்ளி வெண்படையின் மீது தேய்த்து வரும்போது படிப்படியாக மறையும். அதாவது மெலனோசைட் என்ற சுரப்பி பாதிக்கப்படும் பொழுதுதான் இந்த பாதிப்பு வருகிறது. இந்த பாதிப்பு சரியாவதற்கு தோல் ஒரு நல்ல நிறத்தை பெறுவதற்கும் இந்த தைலம் பேருதவியாக இருக்கும். வெண்புள்ளி வெண்படை பாதிப்புடையவர்கள் இந்த தைலத்தை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய், கேது, சந்திரன் இந்த கிரகங்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு வெண்புள்ளி தோன்றக்கூடும். அதாவது 4 இடம் உடலை குறிக்கக்கூடியது. அந்த உடலின் தோல் பகுதியில் பாதிப்பு ஏற்படுவதற்கு செவ்வாய், சந்திரன், கேது இந்த கிரகங்கள் பாதிக்கப்படும் போது அந்த வெண்புள்ளி தோன்றும். குறிப்பாக வெண்ணிறப்படை, கட்டி, பிளவை, சீட் ஒழுகுதல், உடலில் வெண்புள்ளிகள் தோன்றுதல் இந்த பாதிப்புகளை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். கேது பகவான் பாதிக்கப்படும்போது 4 இடத்திலிருந்து பாதிக்கப்படும்போது அவர்களுக்கு வெண்புள்ளி வெண்படை தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த வெண்புள்ளி வெண்படை சரி செய்து கொள்வதற்கு செவ்வாய், சந்திரன், கேது இந்த கிரகங்களுக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் படிப்படியாக அந்த நோயானது மறையும். அதாவது சந்திரனுக்குரிய வஸ்திரம் வெள்ளை நிற வஸ்திரம், அவருக்குரிய தானியம் நெல் ஆகும். செவ்வாய்க்குரிய வஸ்திரம் சிவப்பு நிறம், அவருக்குரிய தானியம் துவரையாகும்.
கேதுவுக்குரிய வஸ்திரம் சிவப்பு, அவருக்குரிய தானியம் கொள்ளாகும். இந்த தீபங்களை இழுப்ப எண்ணெயில் நன்றாக நினைத்து நாகப்புற்று அருகே, அதாவது எந்த கோவிலில் நாகப்புற்று உள்ளதோ அந்த நாகப்புற்று உள்ள இடத்தில் சென்று இந்த தீபத்தை ஏற்றி 48 சுற்று சுற்றி வரும்போது உடலில் ஏற்பட்டுள்ள அந்த வெண்புள்ளி, தோளில் ஏற்பட்டுள்ள அந்த வெண்புள்ளி வெண்படை படிப்படியாக குறையும். தோல் நோய் போக்குவதற்கு கீழ்ப்பெருப்பள்ளம் கேது ஸ்தலத்திற்கு சென்று அங்கே அர்ச்சனை செய்து பரிகாரம் செய்வதன் மூலம் படிப்படியாக அந்த வெண்புள்ளி வெண்படை மறையும். அன்பான நேயர்களே, தோளில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளி வெண்படை இவற்றை போக்குவதற்கு ஒரு தைலம் ஒன்றை பார்த்தோம். இப்பொழுது உள்ளுக்கு சாப்பிட ஒரு தீநீர் ஒன்று தயார் செய்யப் போகின்றோம். இந்த தீநீர் தயார் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மருதாணி இலை, நவவில்வம், மஞ்சள்தூள், பூண்டு, இந்து உப்பு. இந்த நவவில்வம் என்பது ஒரு அரிதாக கிடைக்கக்கூடிய பொருள். அந்த வில்வம் கிடைக்கவில்லை என்றால் சாதாரண வில்வத்தை பயன்படுத்தினால் போதுமானது. தோளில் ஏற்பட்டுள்ள வெண்புள்ளி வெண்படையை போக்குவதற்கு ஒரு தீநீர் தயார் செய்யப் போகின்றோம். இந்த தீநீர் தயார் செய்வதற்கு தேவையான பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். மருதாணி இலை ஒரு பிடி, வில்வ இலை எண்ணிக்கையில் 1/3, 2 சிட்டிகை மஞ்சத்தூள், பூண்டு 2 பல், தேவையான அளவு இந்து உப்பு. இப்பொழுது இந்த தீநீர் எப்படி தயார் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீரை லேசாக சூடேற்றவும். இந்த தண்ணீர் லேசாக சூடேறும் முன்பாக ஒரு பிடி மருதாணி இலையை சேர்க்கவும். இந்த மருதாணி இலையில் உள்ள சத்துக்கள் இரத்தத்தில் உள்ள கிருமிகளை வெளியேற்றுவதற்கும் இரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும் பெரிதும் பயன்படக்கூடியது. குறிப்பாக நிறமியை கொடுப்பதற்கு, அதாவது மெலனோசைட் என்ற சுரப்பி பாதிக்கப்படும் பொழுதுதான் அந்த வெண்புள்ளி வெண்படைகள் தோன்றுகின்றன. அந்த மெலனோசைட் சுரப்பியை பாதுகாப்பதற்கும் தோலிற்கு ஒரு நல்ல நிறத்தை கொடுப்பதற்கும் மருதாணி இலை பெரிதும் பயன்படக்கூடியது. அடுத்ததாக நவவில்வ இலை எண்ணிக்கையில் 3 சேர்க்கவும். நவவில்வம் கிடைக்காதவர்கள் சாதாரண வில்வ இலையை சேர்த்தால் போதுமானது. இந்த வில்வத்திற்கு மிகப்பெரிய ஒரு மருத்துவ பண்பு என்னவென்றால் உடலிலே ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பாதிப்புகளையும் தீர்க்கக்கூடியது, இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது, ஹார்மோன் சுரப்பை சரியாக செயல்படுத்தக்கூடியது, மெலனோசைட் என்ற சுரப்பியை பாதுகாக்கும் தன்மை இந்த வில்வ இலைக்கு உண்டு என்பதால் வில்வ இலை எண்ணிக்கையில் 3 சேர்க்கவும். பூண்டு பல் 2 நன்றாக பொடி செய்து சேர்க்கவும். இப்பொழுது 2 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்க்கவும். மஞ்சத்தூள் மிகச்சிறந்த கிருமி நாசினி, இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது, மெலனோசைட் என்ற சுரப்பியை பாதுகாக்கக்கூடியது, தோலிற்கு ஒரு நல்ல நிறத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் மஞ்சத்தூள் 2 சிட்டிகை சேர்க்கிறோம். இரண்டு பல் பூண்டு சேர்த்துள்ளோம். அந்த பூண்டில் உள்ள காரத்தன்மையானது தோலில் ஏற்பட்டுள்ள அந்த கிருமிகளை அழித்து ஒரு அழகான நிறத்தை கொடுப்பதற்கு பயன்படக்கூடியது. பூண்டிற்கு ஹார்மோன் சுரப்பை சரியாக இயங்க வைக்கும் தன்மையுடையதால் நாம் பூண்டை சேர்த்துள்ளோம். இந்த தேநீர் நன்றாக தயாராகிவிட்டது. இப்பொழுது தேவையான அளவிற்கு இந்து உப்பு சேர்த்து வடிகட்டி எடுத்து வைத்து கொள்ளவும்.
வெண்புல்லி வெண்படை பாதிப்புடையவர்கள். இந்த தேநீரை காலையில் உணவிற்கு முன்பாக 50 மில்லி வீதமும் மாலையில் 50 மில்லி வீதமும் குடித்து வரும்போது தோல் பகுதியை ஒரு கவசம் போல் பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த மருந்திற்கு உண்டு. அதாவது மெலனோசைட் என்ற சுரப்பியை பாதுகாப்பதற்கும் தோலுக்கு ஒரு நல்ல நிறத்தை கொடுப்பதற்கும் பெரிதும் பயன்படக்கூடியது. வெண்புல்லி வெண்படை பாதிப்புடையவர்கள் இந்த மருந்தை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பாரம்பரிய மருத்துவ நிகழ்ச்சியில் தோலில் ஏற்படக்கூடிய வெண்புல்லி வெண்படை எப்படி ஏற்படுகிறது, அந்த நோயை நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு சரி செய்து கொள்ள முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். குறிப்பாக ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டால் அந்த வெண்புல்லி வெண்படையானது ஏற்படும், அந்த கிரகங்களுக்கு எப்படி பரிகாரம் செய்வதன் மூலம் அந்த நோய் விரைவில் குணமாகும் என்பதை பற்றியும் பார்த்தோம். இதுபோல மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.